ஆணை மேலகரம் ஊராட்சிகள் ரேஷன் அங்காடிகள் வழங்கப்படும் தரமற்ற அரிசியை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் ஆணை மேலகரம் ஊராட்சியைச் சேர்ந்த மல்லிகம் கிராமத்தில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தரமற்ற முறையில் உள்ளது எனவும் பூஞ்சை பிடித்த நிலைகள் துர்வாடை வீசும் இந்த அரிசியை பொதுமக்கள் சமைத்து உணவாக பயன்படுத்த முடியாத நிலைமை உள்ளது எனவும் ரேஷன் கடைகளில் சிவப்பு அரிசிகளை மாற்றிவிட்டு தரமான அரிசிகள் வழங்கப்படும் என்று தமிழக உணவுத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இன்னமும் தொடர்ந்து தரமற்ற அரிசி வழங்கப்படுவதால் பொதுமக்கள் இவற்றை பயன்படுத்த முடியாத நிலைமை உள்ளதாக கூறி பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு தரமற்ற அரிசியை கையில் வைத்தபடியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரமான அரிசி வழங்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அங்கு வந்த மயிலாடுதுறை வட்ட வழங்கல் அலுவலர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர். விரைவில் தரமற்ற அரிசியை மாற்றிவிட்டு வேறு நல்ல அரிசி தருவதாக அப்போது அவர் உத்தரவாதம் அளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.